ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில் சங்கீதத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 20 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆத்மா இன்றைக்கு கர்த்தருக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சந்தோஷமாய் நம்ம அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து நாம் அவரை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். நம்மளுக்கு தெரிந்த சில பாடல்களை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமென். Thank you.
Hallelujah. Yesu endru naamame aathmaavin keedame. Amen. Yesu endru solugira velaiyile nammude aathmaakkalukku sandoshama irukkirathu. Amen. Hallelujah. அப்படி ஆலயத்தில் அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அது மிகுந்த சந்தோஷம் தருகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம்னா கரங்களை தட்டி உற்சாகமா இன்னும் முழு பேலத்தோட இன்னும் சத்தத்தோட நம்ம ஆண்டவரை கம்பீர சத்தமாய் நாம் பாடுவோம். ஆமென். தொடர்ந்து இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்த இன்னும் உற்சாகமாக. ஆமென். அநாதி சிநேகத்தால் நேசித்தீரையா, உங்களுடைய காருணியத்தினால் நெயிழ்த்து கொண்டீரே. இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமென். பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி ஆமென் துதிக்கிறேன் ஐயா. இந்த 12 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை நடத்தின விதத்தை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆமென். எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை ஆபத்துக்கள், அவைகள் எல்லாவற்றில் நின்று நம்மளை காப்பாற்றி நம்மளை இதுவரைக்கும் நம்மளை தூக்கி நம்மளை சுமந்தார். ஆமென். ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆமென் இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அன்பு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
அமேன் விடுவிக்க வல்லவரே என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம் அமேன் நம் அப்படியே நாம் எழும்பி நின்று Come on, love.
ஸ்தோத்திரம் ஆகவே கொண்டாட்டத்தில் ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். நீங்களும் நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய பர்பஸ், அதனுடைய சரியான புரிதலோடு நாம் கொண்டாடணும்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து நாம் படிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2:8-18 நாம் படிக்க போகிறோம். படிங்க. லூக்கா சுவிசேஷம் 2:8-18 ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். படிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில்
கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமானது. ஆமென். ஆச்சரியப்படக்கூடிய எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே தேவ தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு அங்கே சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த இரவில் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கே தேவன் அங்கே தேவ தூதர்கள் அங்கே வெளிப்பட்டார்கள் என்று 9 வசனத்தில் பார்க்கிறோம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து என்ன பண்ற வந்து நின்றான். படிங்க. மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. அவள் மிகவும் பயந்தாள். திடீர்னு ஒரு பெரிய ஒரு மகிமை ஒரு வெளிச்சம் காணப்படுகிறதை கண்டு பயந்தார்கள். புரியல, ஒன்றுமே புரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பயமுறுத்துகிறவர் கிடையாது. அவர் உன்னை என்னையும் பயமுறுத்த மாட்டார். ஆக உடனே தேவ தூதன் சொன்னாரு, என்ன சொன்னாரு, மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னது? பயப்படாதிருங்கள். ஆமென். பயப்படாதிருங்கள். எதுக்கும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த பயப்படாத என்கிற வார்த்தை ஏறக்குறைய 366 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். 366 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஏன் 366 நாள்? லீப் வருஷம் தான் 366 நாள். ஆக அந்த 366 நாளும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வார்த்தை பயப்படாதே. அல்லேலூயா. எதுக்கும் நீ பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பயப்படாதிருங்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல செய்தி அது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், பிறந்தார் என்பது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி ஒரு நற்செய்தி. ஆமென். அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அதை தேவ தூதர்கள் வந்து அறிவித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரட்சிக்க வந்தார்.
அவர் ரட்சகர். அல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:21 பாருங்க. மத்தேயு 1:21 படிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். ஆமா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. இயேசு என்கிற பெயர் அவருக்கு சூட்டணும். அதாவது முன்னாடியே பேர் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க அவருக்கு பேர் இப்படி வைக்கணும், இயேசு அப்படின்னு. ஆகவே பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பேர் வைக்க உங்கள் ஏறக்குறைய 7 பேர். இஸ்மவேல், இஸ்மவேலுக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேர் சொல்லப்பட்டது, வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐசக், ஐசக்கும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைத்தார்கள். அதுக்கப்புறம் சாலமோன், சாலமோனும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் யோசியா என்கிற ராஜா, யோசியா என்கிற ராஜா. அதுக்கப்புறம் கோரேஸ் என்கிற ராஜா, கோரேஸ் என்கிற ராஜா. அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன், யோவான் ஸ்நானகன். கடைசியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ரட்சகர், ரட்சகர். அந்த 21 வசனத்தை படிச்சீங்க, என்ன படிச்சீங்க அதனுடைய படிங்க திருப்பி. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வந்தார். மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனை, பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்தார். பழைய ஏற்பாட்டில் பாவம் மூடப்பட்டது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் பாவம் ரொம்ப கொடூரமானது? பாவத்தின் விளைவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பைபிள் சொல்லியிருக்கு. சும்மா 2-3 உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சங்கீதம் 38:3, என் பாவத்தினால் என் எலும்புகளில் ஆரோக்கியமில்லை. எலும்பு வரைக்கும் போயிடுச்சு. என் பாவத்தினால் என் எலும்புகளில் ஆரோக்கியமில்லை. அதாவது வியாதிக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் என்னது? பாவம். ஒரு காரணம் பாவம். ஆகவே அந்த வியாதியினால் என்னது? என் எலும்புகளில், எலும்பு வரைக்கும் அங்கே பாதிக்கப்படுகிறது. எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் எரேமியா 5:25, எரேமியா 5:25, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. பாருங்க, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை, வர வேண்டிய நன்மையெல்லாம் தடுத்து நிறுத்தது உங்கள் பாவம் தான். நிறைய காரியம் உனக்கு வரணும், தடையாக இருக்கு, பாவம். பைபிள் சொல்லுது அக்கிரமங்கள், பாவங்கள். அக்கிரமம் என்னென்ன, பாவம் என்னென்ன? நான் புரிஞ்சிக்கொண்டது அக்கிரமன்னா தெரிஞ்சு துணிஞ்சு செய்கிறது. பாவமும் தெரிஞ்சு துணிஞ்சு செய்கிறது தான் அக்கிரமம். மீறுதல் அக்கிரமம். அக்கிரமத்தையும் பாவத்தையும், இந்த அக்கிரமமும் பாவமும் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை என்ன பண்ணுது? வரவிட்டாமல் தடுக்கிறது. அதுக்கப்புறம் ஏசாயா 59:1-2 வசனங்களை நம்ம படித்தோம்னா, ஏசாயா 59:1-2 வசனங்கள், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் பாவம் தான் ஆண்டவருடைய முகத்தை மறைக்குது. ஆகவே ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இயேசு வந்தார். அதுக்காக தான் இயேசு வந்தார். இந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்க தான் வந்தார். ஆமென்.
ஆமா ரொம்ப முக்கியம் அதாவது பாவம் போக்குவதற்காக மனுஷன் எவ்வளவு பிரயாசங்களை படுறான் எல்லாருக்கும் தெரியும் தான் ஒரு பாவி என்பது இது போறதுக்கு என்ன வழி அப்படின்னு பிரயாசப்படுறான் அந்த குளத்துல போய் முக்கிட்டு வா உன் பாவம் போயிடும்னா புக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் மக்கள் ஏன்னா அந்த உள் உணர்வு அவனுக்கு தெரியுது என் வாழ்க்கையில பாவம் இருக்கு இந்த பாவம் தான் என் வாழ்க்கை என் வாழ்க்கை எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தடுத்து கொண்டிருக்கிறது அதுல இருந்து உன்னை மீட்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார் நம்மளால மீட்டுக்கொள்ள நம்மளே நம்ம வெளியில வர முடியாது ஏன்னா அந்த பாவம் எப்படி இருக்குன்னா ஒரு உளையான சேறு மாதிரி இருக்கு எப்படி இருக்கு உளையான சேறு அப்போ உளையான சேர்ல மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் நம்ம வெளியே வர முடியாது புரியுதுங்களா ஏன்னா இந்த காலம் நம்ம அழுத்தி எங்கேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அது அப்படியே ஆழமாக போகுது எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த காலம் எடுத்துட்டோம்னா இது ரொம்ப ஆழமாக போயிடுச்சு சரி அப்போ மெதுவாக இதை எடுக்கலாம்னா இது ஆழமாக போயிடுச்சு உளையான சேர்லேருந்து வெளியே வரவே முடியாது ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உளையான சேற்றிலிருந்து நம்ம தூக்க தான் வந்தார் அல்லேலூயா பைபிள் சொல்லுது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்ன பண்ணாராம் அவர் என்னை தூக்கினார் தூக்கிறார் பயங்கரமான குழி உளையான சேர் தூக்கி பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் வாயில் என்ன பண்ணுறாராம் புது பாட்டு கொடுக்குறார் அல்லேலூயா புது பாட்டு கொடுக்கிறார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் ஆண்டவர் நம்மளை மாத்தினார் எவ்வளவு பெரிய சாட்சி எல்லாரும் ஒரு காலத்தில் மோசமா தான் இருந்தோம் நானும் ஒரு காலத்தில் மோசமா தான் இருந்தேன் இயேசு என்னை சந்தித்தார் என் வாழ்க்கையை மாற்றினார் அல்லேலூயா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தந்தார் ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாக இருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒன்று யோவான் 1:9 சொல்லுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அவை பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம் விட்டு விடுவோம் இரக்கம் பெறுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆமென் இப்போ தொடர்ந்து இந்த லூக்காவுக்கு வந்துடுங்க இப்போ இந்த லூக்காவில் வந்துட்டீங்கன்னா மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு இதுதான் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொன்ன உடனே இன்று என்ன நற்செய்தி இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் ஆண்டவர் அடையாளத்தை முன்னாடியே சொல்லிடுறாரு அல்லேலூயா இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு மேய்ப்பர்களுக்கு சொன்னார் மேய்ப்பர்களுக்கு அடையாளம்னு சொன்ன ஆண்டவர் சாஸ்திரிகளுக்கு சொன்னாரா சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் காமிச்சார் என்னது நட்சத்திரம் நட்சத்திரம் அவங்கள அருமையாக வழி நடத்தினது அவங்களே அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்து மேசியா பிறந்திருக்கிறார்னு தேடிக்கொண்டே வருகிறார்கள் ராஜா பிறந்திருக்கிறார் அவங்க கேட்ட கேள்வி என்னது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் அவரை பார்க்கணும் அவரை பணிந்து கொள்ளணும் அல்லேலூயா அவரை பார்க்கணும் அவரை பணிந்து கொள்ளணும் இதுக்காக தான் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அடையாளத்தை ஆண்டோர் காண்பிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அடையாளம் இங்கே மேய்ப்பர்களுக்கு சொன்னார் ஏற்கனவே பிறந்திருக்கிறார் அவர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தியிருப்பார்கள் இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அடையாளம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார் நீங்கள் படிச்சிங்களா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:14
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இப்ப பாருங்க, ஆண்டவர் முன்னாடி ஏசாயா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் பெயரிடுவார். ஆகவே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்பதை ஆண்டவர் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற, இதான் உங்களுக்கு அடையாளம், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதான் அடையாளம். அல்லேலூயா. அந்த அடையாளம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. ஒரு கன்னிகை மரியாள், ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள். இவங்களாம் எவ்வளவு பாடுகளை சகித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு எல்லாரும் தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்துழைத்தார்கள். அதாவது பைபிள் கிளியரா எல்லாமே சொல்லி இருக்கிறது, அவர்கள் கூடி வரும் முன்னே, அவர்கள் கூடி வரும் முன்னே என்னாச்சு, அவள் கர்ப்பவதியான மரியாள் கர்ப்பவதியான. ஆகவே இந்த யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்து எப்படியாவது என்ன பண்ணிடலாம், தள்ளி விட்டுடலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானா அந்த பிரமாணம் என்ன சொல்லுது, கல்லெறிந்து என்ன பண்ணுமா, கொல்லணும். இதுதான் பிரமாணம். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்து எப்படியாவது ரகசியமாக தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு அவன் யோசித்துக்கிட்டு இருந்தான். குழப்பம், அவனுக்குள்ள குழப்பம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் குழப்பத்தின் ஆண்டவர் கிடையாது, அவர் குழப்பத்தை நீக்குகிறவர் நீக்குகிறவர். ஆகவே உடனே இந்த குழப்பத்துக்கு உடனே தேவதூதன் அங்கே யோசேப்புக்கு காணப்பட்டார். இதெல்லாம் மத்தேயு 1வது அதிகாரத்தில் இருக்கு. ஆகவே யோசேப்புக்கு தேவதூதன் காணப்பட்டு என்ன சொன்னாரு, மனைவியாகி அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து படிங்க ப்ளீஸ். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அவன்னா யோசேப்பு, யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இது தேவன் வானத்திலிருந்து அவருடைய தூதன் மூலமாக சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இப்ப தேவன் அந்த யோசேப்புக்குள்ள இருந்த அந்த குழப்பத்தை என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன், கிளியர் பண்ணிட்டாரு. யோசேப்புக்குள்ள இருக்கிற குழப்பம் போயிடுச்சு. ஆனா யோசேப்பு நிறைய என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சகிப்பு, அதாவது தியாகம் எல்லாம் பண்ணியிருக்காரு. முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை என்ன பண்ணல, மரியாதை என்ன பண்ணல, அறியாதிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே இப்போ யோசேப்பினுடைய நிலைமை எடுத்து பாருங்க. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டா, கேள்விப்படுறாங்க. இப்போ யோசேப்புக்கு தேவன் கிளியர் பண்ணிட்டாரு, பண்ணாரா இல்லையா, யோசேப்பை நீ கவலைப்படாத, அது பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிறது, ஆகவே மனைவியை சேர்த்துக்கொள் அப்படின்னு கிளியரா ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ யோசேப்பு தைரியம். இப்போ யோசேப்புக்கு ஃப்ரெண்டுங்களாம் இருப்பாங்களா இல்லையா, யோசேப்புக்கு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்களா இல்லையா சொல்லுங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, டேய் ஏன்டா போய் அந்த பொண்ணை கை காட்டுற, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா. ஆ, இப்போ யோசேப்பு என்ன பண்ணியிருப்பாரு, போடா சரி தான், உன் வேலையை பார்த்துட்டு போடா, எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன் யோசேப்புக்கு என்னது, பரலோகத்துலேருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. உனக்கு எப்போதுமே பரலோகத்துலேருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா நீ யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம், இல்லை லூயா. ஆமாம், மரியாளுடைய காரியம் பாருங்க, மரியாளுக்கு எவ்வளோ இகழ்ச்சி இருந்திருக்கும், எல்லாம் தாங்கினாங்க, எல்லாம் தாங்கினாங்க, எல்லாம் தாங்கி தான் அந்த குழந்தையை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது முன்னாடி அடையாளம் அங்கே சொல்லிட்டாரு, ஏசாயில் சொல்லிட்டாரு ஒரு அடையாளம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார், அந்த அடையாளம் இங்கே நிறைவேறிச்சு. அதனால்
கிறிஸ்தவர்களாகிய நாமம், விசுவாசிகளாகிய நாமம், இயேசு கிறிஸ்துவின் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தார் அந்த பிறப்பை நம்ம விசுவாசிக்கணும். இது எங்கேயும் போய் டிஸ்கஷனுக்கு போகக்கூடாது. நீங்கள் புரியுதுங்களா? இது எங்கேயுமே டிஸ்கஷன், விசுவாச பிரமாணத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா சபையிலையும் விசுவாச பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்துவின் கன்னி மரியாளின் பிறப்பை நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன் இருக்கும். இருக்குமா இருக்காதா? சிஎஸ்ஐ சபையில் கூட இருக்குது, எல்லா சபையிலையும் இருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை விசுவாசிக்கிறேன். ஆகவே இதை நீங்கள் எங்கேயும் போய் இனிமேல் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது விசுவாசம் தான். இது அதாவது எனக்கு இந்த பைபிள் சொல்லுது, அடையாளத்தோடு சொல்லிச்சு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன், நீங்கள் பாருங்களேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:1-10 நீங்கள் படித்தீங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:1-10 நீங்கள் படித்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் யாரை தெரிந்து கொண்டேன், இஸ்ரவேல் ஜனங்களில் யாரை தெரிந்து கொண்டேன் என்பதை நான் காண்பிக்கப் போகிறேன். அதனால் 12 கோத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஈடாக 12 என்னது கோல், சின்ன சின்ன கோல், எவ்வளோ பெரிய கோல்னு தெரியல, இவ்வளோ பெருசு நம்ம வச்சுக்கலாமே, இவ்வளோ பெரிய கோல், 12 கோல் எடுத்துக்கோப்பா. கோல்னா என்னது தெரியுமா? என்னது குச்சி. புரியுதா? 12 கோல் எடுத்துக்கப்பா. ஒவ்வொருத்தருடைய கோத்திரங்களுடைய பேர் எழுதுறதில்ல. மேன், இதெல்லாம் அந்த 1:10 இருக்கு. எல்லோருக்கு எழுதிட்டு இந்த லேவி கோத்திரத்துக்கு ஆரோன் பேரை எழுதுன்றாரு. லேவி கோத்திரத்துக்கு ஆரோன் பேர் எழுதுன்றாரு. எத்தனை கோல்னு சொன்னேன், 12 கோல். இந்த 12 கோலையும் எடுத்துன்னு போய் என் சமூகத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் வச்சிருன்றாரு. ராத்திரி கொண்டு போய் வச்சிரு. ராத்திரி அதை கொண்டு போய் வச்சுட்டு காலையில் போய் அதை பாருன்றார். அதே மாதிரி எல்லா மக்களையும் கூப்பிட்டு மோஸ்ட் என்ன பண்ணார், 12 கோல் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஈடாக ஒவ்வொருத்தரும் ஒரு கோல் கொண்டாந்து 12 கோல் கொண்டு வாங்கன்னு சொல்லி 12 கோலை கொண்டாந்து எல்லாரும் முன்னாடி மோசை கொண்டு போய் என்ன பண்ணார், ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுட்டு மாலையில் வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் போய் பார்க்க சொன்னார், தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்பதை காண்பிப்பதற்காக. அப்போ அடுத்த நாள் போய் அங்கே பார்க்கும் பொழுது என்ன எப்படி இருந்தது அதை கொஞ்சம் பாருங்க. எத்தனை வசனம்? 8:8 படிங்க. 17:8 மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆமா, பார்த்தீங்களா, ஆரோனின் கோல், லேவியின் கோத்திரத்தாருக்குள்ள ஆரோனின் கோல் என்ன பண்ணிச்சான், துளிர்த்திருந்துதான். ஒரு கோல் துளுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சொல்லுங்க? ஒரே நாளில் துளுத்துறமா? எவ்வளோ நாள் ஆகும் பிரதர்? நீங்கள் நல்லா தோட்ட வேலையெல்லாம் நிறைய செய்கிறீங்களா? எவ்வளோ நாள் ஆகும் ஒரு கோல் வச்சு வெட்டி வச்சு துளிர்க்கிறதுக்கு? குறைஞ்சது 10 நாள் ஆகும் துளிர்க்கிறதுக்கு. ஆகவே நம்முடைய நாலேஜ் படி ஒரு வாரமாவது வச்சுக்கோங்களேன் ஒரு கோல் துளிர்க்கிறதுக்கு. ஆனால் இது ஒரே நாள், ஒரே நாளில் என்ன பண்ணிச்சான், இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது மாத்திரம் இல்ல, அப்புறம் அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எவ்வளவு நாள்ல? ஒரே நைட்ல. அல்லேலூயா. இது தேவனால முடியுமா முடியாதா? இது தேவனால முடியும். அப்ப ஆண்டவர் சொல்ற இது அடையாளம் பண்றாரு. அந்த வந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அடையாளம் சொல்றது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் இந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு, அடையாளம் அடையாளமாகும் பொருட்டு, அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே அடையாளம் அது அப்படின்றாரு. நான் ஆரோனை தெரிந்து கொண்டேன் என்பதற்கு அது என்னது அடையாளம். அதெல்லாம் நடக்க முடியாதது. ஒரே நாள்ல கோல் என்ன பண்ணுச்சு, துளிர்த்தது. அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி ஒரு கண்ணியின் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க வைக்க முடியுமா முடியாதா? சிருஷ்டிகர் அவர் தானே, கிளீனாக சொருத்தார், அர்சுத்தாவியான ஒரு உண்மையில் நிழலிடுவார்,
உனக்கு என்ன பண்ண உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அப்படியே முழுதுமா நம்ம விசுவாசிக்கணும். கேள்வி போயிட்டு உனக்கு குழப்பிக்கிட்டே இருக்காத. தேவனுடைய வார்த்தையை விசுவாசம் பண்ணு, விசுவாசி. அல்லேலூயா. எப்போதுமே நீங்கள் இந்த லிமிட்குள்ள இருந்தீங்கன்னா நல்லா சேஃபாக இருப்பீங்க. இதுக்கு வெளியில் போகாதீங்க. இப்போ நல்ல நாலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. மனுஷன் அறிவு பெருத்த அறிவு பெருத்தவனை பற்றி பைபிள் சொல்லுது, அறிவு பெருத்தவன், அறிவு பெருத்தவன் தெரியலையா, நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் என்னது? நோவு பெருத்தவன் பைபிள் சொல்லுது. ஆகவே நீங்கள் நல்லா படிங்க, நல்லா அறிவை இம்ப்ரூவ் பண்ணுங்க அதில். ஆனால் எங்கே இருங்க, இந்த லிமிட்டில் இருங்க. கர்த்தருடைய காரியங்களை இந்த லிமிட்டுக்கு வெளியே போகாதீங்க. இதுதான் நமக்கு லிமிட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த லிமிட்குள்ளே இருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கன்னிமரியாளுடைய பிறப்பை நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். என்ன பண்ணுறேன்? இதை எங்கேயும் கொண்டு போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன். ஏன் இப்படி ஏன் விசுவாசிக்கிறேன், ஏன் விசுவாசிக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறேன்? பைபிள் சொல். இது பாருங்க, கர்த்தரை பின்பற்றுறது மொத்தம் விசுவாசத்தில் தான். ஒன்றுமே ஒவ்வொன்றுமே விசுவாசத்தில் தான். நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அடையாளங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அப்படின்னு சொன்னார். அந்த அடையாளம் இங்கே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளம் இங்கே நிறைவேறுகிறது. அதுக்கு அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? இருந்தார்கள். யோசேப்பு மரியாளும் தியாகம் பண்ணார்கள், அவமானங்களை சகித்தார்கள். தேவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ரொம்ப நேரம் உங்களை வைக்க விரும்பலை. இப்போது ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? நிறைய காரியம் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல போகிறேன். ஏன் வந்தார்? யோவான் 1 யோவான் 3:8 1 யோவான் 3:8 படிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஒன்று, பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்க ரட்சகர் பிறந்தார். இங்கே அடுத்தது நிறைய சொல்லியிருக்கேன். அவர் ஏன் வந்தார்னு நோக்கம் அதில் இதில் அதில் இன்னொன்று, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அப்போ பிசாசின் கிரியை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய இருக்குது, அதுவும் பிசாசினுடைய கிரியை. ஆனால் பைபிள் சொல்கிற சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிசாசின் கிரியைகள் 2 கொரிந்தியர் 4:4 பிசாசு மனதை குருடாக்குகிறான். புரியுதுங்களா? பிசாசு உங்கள் மனதை என்ன பண்ணுறான்? குருடாக்குகிறான். யோவான் 3:2 இருதயத்தை தூண்டுகிறான். தேவனை விட்டு நாம் தூரப்போவதற்கு பிசாசு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறான்? தூண்டுகிறான். இல்லை, பாவம் செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறான்? தூண்டுகிறான். அதுக்கப்புறம் யோபு 2:7 கொடிய பருக்களால் வாதிக்கிறான். யோபு என்ன பண்ணான்? பிசாசு கொடிய பருக்களால் வாதித்தான். பிசாசு கொடிய பருக்களால் வாதிக்கிறான். அதுக்கப்புறம் பிசாசின் கிரியை சகரியா 3:1 விரோதம் செய்ய நிற்கிறான். எல்லாருக்கும், ஊழியக்காரனுக்கும் விரோதம் செய்ய நிற்கிறான், விசுவாசிக்கும் விரோதம் செய்ய நிற்கிறான், உனக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு நிற்கிறான், விரோதம் செய்ய நிற்கிறான். அதுக்கப்புறம் மத்தேயு 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருட கொல்ல அழிக்க வர்றான். என்ன திருட வரான்? தேவன் உனக்கு கொடுத்த உச்சிதமான குணாதிசயங்கள், ஆசீர்வாதங்கள்,
நன்மைகள் இதெல்லாம் தான் திருட வரான். என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டா கள்ளர் வந்து என்ன எடுப்பாங்க சொல்லுங்க? கள்ளர் என்ன எடுப்பாங்க சொல்லுங்க? தெரியாதா உங்களுக்கு? ஓய் உங்களுக்கு நீங்க பேசலன்னா எனக்கு நான் ரொம்ப பேசிடுவேன். கள்ளர் என்ன எடுப்பாங்க? என்ன இருக்குதோ அதை எடுப்பாங்க. காசு இல்லையா, அப்படி தான் எடுப்பாங்க. கள்ளர் கள்ளர் கையில் அகப்பட்டான். இப்போ இந்த கள்ளர் இந்த மனுஷன் போன பாதையில் அங்கே இந்த கள்ளர் என்ன பண்ணாங்களாம், அவனை அடித்து குட்டு வர விட்டு அவன் வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாங்களாம். வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாங்களாம். அதில் என்ன லாபம் இருக்குது? அதில் என்ன லாபம் இருக்குது? அவனுடைய வஸ்திரத்தை அது தேவன் கொடுத்து, அதாவது அவைக்குரிய ரீதியில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா வஸ்திரங்களை தேவன் கொடுக்குறார். உயர்ந்த வஸ்திரம். அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? சிறந்த வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுக்குற வஸ்திரம். அதுக்கப்புறம் ரட்சிப்பின், ஆமாம், சால்வை, நீதியின் சால்வை. ரட்சிப்பின், ஆமாம், ஆ ரட்சிப்பின், ரட்சிப்பின் சால்வை. ஆகவே இப்படி அவர் வஸ்திரங்களை அவர் கொடுக்குறார். ஆகவே அதெல்லாம் என்ன பண்ணுறான்? பிசாசு எடுத்துடுறான். தேவன் கொடுத்ததெல்லாம் எடுத்துடுறான். உனக்கு தேவன் கொடுத்த நல்ல காரியம், நல்ல குணங்கள்லாம் எடுத்துடுறான். உன்னை மிருகமாக்கி மாற்றிடுறான். மிருக குணத்தை உனக்கு கொடுக்குறான். நீ மனுஷனா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நன்மையை செய்கிறவனா இருக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். நீ அவரை பின்பற்றும் பொழுது அநேக ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆனால் பிசாசு அதெல்லாம் எடுத்துட்டு நீ மனுஷனா இல்லாமல் உன்னை மிருகமாக மாற்றிடுறான். உன்னை மிருகமாக மாற்றிடுறான். ஆகவே இதெல்லாம் பிசாசினுடைய கிரியை. இந்த பிசாசின் கிரியையை அழிக்கும்படிக்க தேவகுமார் என்ன பண்ணார்? வெளிப்பட்டார். யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பிசாசு பல விதங்களில் கிரியை செய்து கொண்டு உங்கள் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை தூண்டி உங்களை இழுத்து கொண்டிருக்கிறான். இச்சையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். வர வேண்டும் என்று நினைக்க வர முடியல. அது உளையான சேர் வர முடியாது. அதுக்கு தான் ரட்சகர் வந்திருக்கிறார். ஆண்டவரே ரட்சியம்னு கூப்பிட்டா போதும். ஆண்டவரே ரட்சியம்னு கூப்பிட்டா அவரை ரட்சித்துருவார். நிம்மதியான வாழ்க்கை என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தான் நிம்மதியான, சேஃபான வாழ்க்கை. சேஃபான வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தான். ஆகவே நிம்மதியாக சேஃபாக கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னா, ஆமென், இயேசு உங்களுக்கு உள்ளே பறக்கணும். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் 4:4 பாருங்கள். ஒன்று யோவான் 4:4 படிங்க. ஒன்று யோவான் 4:4 படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்திற்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமாம், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் உலகத்தில் பிறந்தார் சொன்ன பத்தாது. உலகத்தில் இன்னொருத்தர் இருக்கிறான். அது யாரு? பிசாசு. அவன் நம்ம வாழ்க்கை அழிச்சு கொண்டிருக்கிறான். ஆகவே இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். எங்க பிறக்கணும்? நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய உள்ளத்துலலாம் அவர் பிறந்திருக்கிறார். ஆனால் பிசாசு இப்படி என்ன பண்ணியிருக்கா? நம்ம வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கான். இந்த பிசாசின் கிரியை அழிக்க தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அது ஆண்டவரே, இந்த பிசாசின் கிரியெல்லாம் அழித்து எனக்கு ஒரு விடுதலை தந்து வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லோரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். என்ன வேடிக்கை பார்க்காதீங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். பிசாசு உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கான்ல, உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், என்னை விடுவிக்கத்தானே இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்னை ரட்சிக்கத்தானே இந்த உலகத்துக்கு வந்தீங்க, நீங்கள் என் உள்ளத்தில் பிறந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை தான் கேளுங்க வாய் திறந்து, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொருவரும் கேட்குற பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும்
மாரியும் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு முழு விடுதலை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்தார் என்கிற அனுபவத்தோடு நாங்கள் கர்த்தருக்குள்ளே பலனடைகளாக இருக்க கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பிசாசின் கிரியைகளிலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஆண்டவருக்கு வல்லமையான சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை தாரும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.